அன்பு குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். இந்த ஐசிடி வகுப்புக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ உங்களுடைய ஐசிடி பாடநூலில் முதல் யூனிட்டை படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த யூனிட்டுக்கு தலைப்பு சொல்லுங்க பார்க்கலாம். எழுத்துக்கள் கணினியிடம் வரும்போது. இந்த யூனிட்டில் ஒரு கிளாஸை நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த கிளாஸில் என்னென்ன படிச்சீங்க ஒன்று நினைவுபடுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். டைப்ரைட்டிங் பற்றி படித்தோம் தானே? டைப்ரைட்டிங் சாஃப்ட்வேர் பற்றி படித்தோம். டைப்ரைட்டிங் செய்ய வேண்டிய முறை பற்றி படித்தோம். அப்புறமா நாம் கீபோர்டில் விரல்களை எப்படி வைக்கணும், எந்தெந்த கீக்கு எந்தெந்த விரல்களை பயன்படுத்தணும், அந்த மாதிரி நாம் கீபோர்டு சம்பந்தமான தகவல்கள் எல்லாம் படிச்சிட்டோம் இல்லையா? அப்புறம் கீபோர்டு பயன்படுத்தி ஸ்பீடாக டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நாம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் படிச்சிருந்தோம் இல்லையா போன கிளாஸில்? எந்த சாஃப்ட்வேர் சொல்ல முடியுமா? சரிதான், கேடச். கேடச் சாஃப்ட்வேர் பயன்படுத்தி நாம் எப்படி ஸ்பீடாக டைப் பண்ணுறது, அதை பற்றியெல்லாம் நம்ம படித்தோம். இன்னும் உங்களுக்கு இந்த கீபோர்டு சம்பந்தமான சில விஷயங்களில் சொன்ன நேரத்தில் நம்ம கீபோர்டு எந்த வகையை சார்ந்ததுன்னு சொல்லி தந்த டீச்சர், கொர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையை சார்ந்தது தான் நம்ம கீபோர்டு. ஓகே, அப்போது நம்ம போகிற வகுப்பில் உங்கள்கிட்ட டீச்சர் நாலு அறிஞர்களுடைய பெயரை சொல்லி அந்த நாலு அறிஞர்களை பற்றிய சிறுகுறிப்பு தயாரித்து உங்களுடைய ஐசிடி டீச்சருக்கு அனுப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். செஞ்சீங்களா எல்லாரும்? நீங்கள் நல்ல பிள்ளைங்க, செஞ்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் உங்கள் ஐசிடி டீச்சருக்கு அனுப்பி கொடுத்த தகவல்கள் சரிதானா, அதில் நம்ம ஏதாவது இனி சேர்க்கணுமா அப்படின்னு நமக்கு பார்க்கலாம். டீச்சர் சொல்லியிருந்த அறிஞர்கள் யாரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ரிச்சர்ட் மேத்யூ ஸ்டால்மன், லினஸ் பெனடிக்ட் டோர்வால்ஸ், விண்டன் கிரேசர், டிம் பெர்னஸ்லி. இந்த நான்கு அறிஞர்களை பற்றிய குறிப்புகளை எழுதி உங்களுடைய டீச்சருக்கு அனுப்ப சொல்லியிருந்தேன். பார்ப்போம். ரிச்சர்ட் மேத்யூ ஸ்டால்மன், இவர் வந்து ஆர்எம்எஸ் என சுருக்கமாக அழைக்கப்படுகின்றார். 1953 மார்ச் மாதம் 16 பிறந்தார். ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷனின் நிறுவனர் இவர். அடுத்து க்னு ஜெனரல் பப்ளிக் லைசன்ஸை உருவாக்கியவர், க்னு செயல்திட்டத்தை உருவாக்கியவர், மென்பொருள் துறையில் காப்பி லெஃப்ட் என்ற சிந்தனையை செயல்படுத்தியவர். யார்? ரிச்சர்ட் மேத்யூ ஸ்டால்மன். அடுத்த சயின்டிஸ்ட் லினஸ் பெனடிக்ட் டோர்வால்ஸ், இவர் வந்து 1969 டிசம்பர் 28 ஃபின்லாண்டில் பிறந்தார். லினக்ஸ் கெர்னலை உருவாக்கியவர். அடுத்து இவர் பெற்ற பரிசுகள் 2012 மில்லினியம் டெக்னாலஜி அவார்ட், 2014 ஐஇஇஇ கம்ப்யூட்டர் சொசைட்டி கம்ப்யூட்டர் பயோனியர் அவார்ட், 2018 ஐஇஇஇ மசாரு இபுக்கா கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் அவார்ட் போன்றவை இவர் பெற்ற முக்கியமான பரிசுகள். அடுத்த சயின்டிஸ்ட் விண்டன் கிரேசர், இவர் வந்து 1943 ஜூன் 23 பிறந்தார். இணையத்தின் தந்தை என அறியப்படுகிறார். எம்சிஐ மெயில் என்ற இமெயில் பிளாட்ஃபார்மை ஆரம்பித்தவர் இவர். அடுத்து டிசிபி ஐபி விதிமுறைகளை எழுதி வெளியிட்டவர், அதாவது
கணினி சம்பந்தமான கணினி இணையம் பயன்படுத்துறது சம்பந்தமான விதிமுறைகளை தான் நம்ம புரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை இவர் தான் எழுதி வெளியிட்டிருக்கிறாரு. அடுத்து 1994 ஏசிஎம் ஃபெல்லோஷிப், 1997 அலெக்சாண்டர் கிரகாம்பெல் விருது மற்றும் நேஷனல் மெடல் ஆஃப் டெக்னாலஜி, இந்த விருதுகளை எல்லாம் இவர் பெற்றிருக்கிறாரு. அடுத்து சயின்டிஸ்ட் டிம் பெர்னஸ்லி, இவர் வந்து 1955 June 8 லண்டனில் பிறந்தார். வேர்ல்டு வைடு வெப், அதாவது WWW நம்ம சொல்கிறோம் இல்லையா, வெப் அட்ரஸ் எல்லாம் டைப் பண்ணுற நேரத்தில் அந்த WWW அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப் அட்ரஸை உருவாக்கினவர் இவர். அடுத்து இவர் ஒரு ஆங்கில பொறியாளர் மற்றும் கணினி விஞ்ஞானி. அடுத்து இவர் பெற்ற பரிசுகள் என்னென்ன, 2013 குயின் எலிசபெத் பரிசு, 2016 டியூரிங் அவார்டு, இந்த பரிசுகளெல்லாம் இவர் பெற்றிருக்கிறார். டீச்சர் தந்திருந்த இந்த செயல்பாடை மிகவும் சரியாக செய்த அனைத்து மாணவர்களுக்கும் பாராட்டுகள். சரி, இன்னைக்கு நாம் வந்து கணினி சம்பந்தமான இன்னொரு கருவியை பற்றி படிக்கிறோம். நம்ம போன கிளாஸில் கீபோர்டை பற்றி படித்தோம், இந்த கிளாஸில் வந்து மவுஸை பற்றி படிக்கிறோம். மவுஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்குறீங்க. மவுஸை பார்க்காதவங்க இருக்க வாய்ப்பில்லை. கண்டிப்பாக பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது நாம் மவுஸை பார்த்துருப்போம், லேப்ல எல்லாம் போகும்போது. ஆனால் இந்த மவுஸை பற்றிய சில விஷயங்கள் நாம் மனசிலாக்கணும். நம்ம பார்க்கக்கூடிய இந்த மவுஸ் வந்து எத்தனை வகை உள்ளதுன்னு தெரியுமா உங்களுக்கு? 3 வகை மவுஸுகள் உண்டு. 1 வந்து ட்ராக் பால் மவுஸ், 2 ஆப்டிக்கல் மவுஸ் வயர்டு, 3 ஆப்டிக்கல் மவுஸ் வயர்லெஸ். இந்த முதல் ட்ராக் பால் மவுஸுங்கிறது முற்காலங்களில், முற்காலம்னு சொல்லும்போது ஒரு 10-15 முன்னாடி வந்த கம்ப்யூட்டர்களில் இந்த ட்ராக் பால் மவுஸை தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க. இப்போ நாம் காணக்கூடிய நம்ம லேபிளில் இருக்கக்கூடிய மவுஸ் தான் ஆப்டிக்கல் மவுஸ் வயர்டு. மவுஸுக்கு ஒரு வயர் இருக்குது, வயர் கனெக்ஷன் நம்ம கணினியில் இருக்கும், நம்ம மவுஸை பயன்படுத்துகிறோம், தெரியும் நமக்கு. அடுத்து இன்னொரு டைப் இருக்குது, ஆப்டிக்கல் மவுஸ் வயர்லெஸ். அந்த மவுஸுக்கு வந்து வயர் இருக்காது, அதுக்கு வந்து ஒரு யூஎஸ்பி ரிசீவர் உண்டு, ஒரு மவுஸ் உண்டு. இந்த யூஎஸ்பி ரிசீவர் வந்து கணினியில் கனெக்ட் ஆகிருக்கும். மவுஸ் வந்து வயர் எதுவும் இல்லாமல் இந்த ரிசீவரோட கனெக்ட் ஆகிருக்கும். இதில் யூஎஸ்பி ரிசீவர் வந்து கணினியினுடைய சிக்னல்ஸ் எல்லாம் எதுக்கு அனுப்போம், மவுஸுக்கு அனுப்போம். மவுஸ் அது மாதிரி தன்னுடைய தகவல்களை எல்லாம் இந்த யூஎஸ்பி ரிசீவர் வழியாக கணினிக்கு அனுப்போம். இன்னும் நீங்கள் உங்கள் மவுஸை பார்க்குற நேரத்தில், நம்ம பயன்படுத்துகிற மவுஸை பார்க்குற நேரத்தில், மவுஸுக்கு அடியில் ஒரு எல்இடி லைட்டு நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? பார்த்துக்கோங்க, இந்த எல்இடி லைட் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த மவுஸினுடைய சென்சார் பகுதி. இந்த பகுதி தான் இந்த மவுஸினுடைய அனைத்து விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணுறது. எது தான் இந்த எல்இடி லைட் தெரியக்கூடிய இந்த பகுதி, சரியா? அப்புறமா வந்து மவுஸினுடைய நடுப்பகுதியில் ஒரு ரிங் போல் ஒன்று இப்படி உருண்டுட்டு இருக்கோம், நடுவில் பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த அந்த பட்டனை வந்து ஸ்க்ரோல் பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மவுஸ் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, எல்லாருக்கும் பயன்படுத்த தெரியும். இருந்தாலும் நம்ம பயன்படுத்துகிற முறை சரிதானா அப்படின்னு நீங்கள் ஒன்று கூட பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இந்த மவுஸை நாம் எப்படி பிடிக்கணும் தெரியுமா? ஸ்க்ரீனில் பாருங்கள், இதே மாதிரி தான் நீங்கள் மவுஸை பிடிக்கணும். அதாவது நம்முடைய ஆள்காட்டி விரல், நடுவிரல், இந்த ரெண்டு விரலுமே மவுஸினுடைய ரெண்டு பட்டனில் இருக்கணும். மவுஸுக்கு ரெண்டு பட்டன் இருக்கு இல்லையா, ஒன்று லெஃப்ட் பட்டன், இன்னொன்று ரைட் பட்டன். நம்ம ஆள்காட்டி விரல் வந்து லெஃப்ட் பட்டனில் இருக்கணும், நம்ம நடுவிரல் வந்து ரைட் பட்டனில் இருக்கணும். இந்த லெஃப்ட் பட்டனுடைய பிரயோஜனம் என்ன? சிங்கிள் கிளிக்கு, டபுள் கிளிக்கு, ட்ரிபிள் கிளிக்கு, இந்த 3 வகையான கிளிக்கும் பண்ணுறதுக்கு தான் நமக்கு லெஃப்ட் பட்டன் யூஸ் ஆகும். அந்த லெஃப்ட் பட்டனில் நம்ம ஆள்காட்டி விரலை வைக்கணும். ரைட் கிளிக் பண்ணுறதுக்கு ரைட் பட்டன் யூஸ் ஆகும், அதில் நாம் நடுவிரலை வைக்கணும். இனி இந்த மவுஸில் நடுவில்
ஒரு ரிங் போல ஒரு அமைப்பு இருக்கும் பார்த்துருக்கீங்களா, சும்மா உருளும் அப்படி நம்ம விரல் வச்சு நீக்கிற நேரத்தில். அது எதுக்குன்னா, ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம முழுசாக கம்ப்யூட்டரில் வச்சுருக்குறோம், அதனுடைய முந்தின பேஜு, பிந்தின பேஜு, அடுத்த பேஜ் எல்லாம் பார்க்கணும்னா நமக்கு எதை ஸ்க்ரோல் பண்ணால் போதும், அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரிங் போன்ற ஒரு ஸ்க்ரோல் பட்டனை ஸ்க்ரோல் பண்ணால் போதும். ஓகேவா? இனி நீங்கள் யாராவது தவறுதலாக பயன்படுத்துகிறீங்கன்னா இந்த விரல்களை எல்லாம் சரியான முறையில் வச்சு பயன்படுத்துங்க. ஓகே, நம்ம வந்து கீபோர்டு பயன்படுத்த படிச்சிட்டோம், மவுஸை பயன்படுத்த படிச்சிட்டோம், இனி நமக்கு டைப்பிங் பண்ண தொடங்கலாம் இல்லையா. இப்போ நம்ம டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம டைப் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம கணினியில் உபுண்டு சாஃப்ட்வேருக்குள்ளால் ஒரு டாக்குமெண்ட் தயாரிக்கணும்னா நம்ம பயன்படுத்த வேண்டிய சாஃப்ட்வேர் எது தெரியுமா? லிபர் ஆஃபீஸ் ரைட்டர். இந்த லிபர் ஆஃபீஸ் ரைட்டரை திறக்க வேண்டிய முறையை பார்க்கலாம். அப்ளிகேஷன்ஸ், ஆஃபீஸ், லிபர் ஆஃபீஸ் ரைட்டர், இந்த முறையில் தான் நம்ம ரைட்டர் சாஃப்ட்வேரை திறக்கணும். இனி இந்த பேஜில் நமக்கு உங்களுடைய இங்கிலீஷ் பாட புத்தகத்தில் உள்ள தாஜ்மஹால் அப்படிங்கிற கவிதையை நமக்கு டைப் பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்கூல் திறந்த அப்புறம் தான் டைப் பண்ண முடியும். இப்போ உங்களுக்காக நானே ஸ்க்ரீனில் டைப் பண்ணுறேன். எப்போவுமே நாம் ஒரு டாக்குமெண்ட்டு டைப் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு டைப் பண்ணுறதுக்கு இருக்கோ அவ்வளவுத்தையும் டைப் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா தான் எடிட் பண்ணணும் சரியா? நீங்கள் ஒவ்வொரு வரியும் டைப் பண்ணி எடிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அதிகமாக ஆகுங்கிற ஒரு பிரச்சனை தான். அதை தவிர்க்கிறதுக்கு இந்த டைப்பிங் நல்லா பண்ணுறவங்க, டைப்பிங்கை வந்து ஒரு தொழிலாக எடுத்து செய்கிறவங்க அப்படி தான் செய்வாங்க. எப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட்டை மொத்தமாக டைப் பண்ணி வச்சுட்டு அப்புறமா தான் என்ன செய்வாங்க, எடிட் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு எடிட் பண்ணலாம். இப்போ நமக்கு நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தாஜ்மஹால் கவிதையை எடிட் பண்ணலாம். பாருங்கள், ரெண்டு பேரா டைப் பண்ணியிருக்கு. பேராகிராஃப் அறிஞ்சிக்கிறதுக்காக தொடக்கத்தில் இன்டென்ட்டும் கொடுத்துருக்குறேன். டைப் பண்ணி முடிச்சிருக்கக்கூடிய பகுதியில் கடைசியில் ஒரு கருப்பு கோடு மின்னுது பார்த்தீங்களா? இப்போ என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். கர்சர் எங்கே நிற்குது? அடுத்த பேராக எங்கே தொடங்கணுமோ அங்கே நிற்குது. இப்போ நமக்கு பேக்கில் போகலாம். பேக் ஸ்பேஸ் கொடுத்தப்போ கர்சர் திரும்ப வந்தாச்சு. நான் ஒரு கீ கூட ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் கீ கொடுக்குறேன். என்ன நடந்தது? கர்சர் கரெக்டாக அடுத்த வரியில் வந்து நின்னது. இப்படி ஒரு வரியிலிருந்து அடுத்த வரியினுடைய தொடக்கத்துக்கு போகிறதுக்கு நான் கொடுத்த கீ எது தெரியுமா? ஷிஃப்ட் அமுக்கிட்டு என்டர் கீ. ஒரு வரியிலிருந்து அடுத்த வரிக்கு போகணும்னா நம்ம ஷிஃப்ட் அமுக்கி என்டர் கீ கொடுக்கணும். ஒரு பேரா டைப் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த பேராவுக்கு போனோம்னா என்டர் கீ மட்டும் கொடுத்தா போதும். பாருங்கள், ஒரு கவிதையை அப்படியே கீழே கீழே டைப் பண்ணி வச்சாச்சு. வேறு எந்த ஃபார்மேட்டும் நம்ம பண்ணலை. இனி நமக்கு ஃபார்மேட்டு பண்ணலாம். தலைப்பை செலக்ட் பண்ணி தலைப்பை கொஞ்சம் போல்டாக்கி தலைப்பை கொஞ்சம் பெரிய சைஸுக்கு மாற்றி நடுவில் கொண்டு வைக்கலாம். அண்டர்லைனும் கொடுக்கலாம். அடுத்து வந்து ஆசிரியர் பெயர், அதுவும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் எழுத்த பெருசாக்கி வலது சைடு அலைன் ரைட்டு கொடுக்கலாம். அடுத்து இந்த கவிதையில் வேறு ஒன்றும் கரெக்ஷனுக்கு இப்போதைக்கு இல்லை, இதே இருக்கட்டு. இதே மாதிரி நம்ம ஒரு ஃபைல் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எடிட் பண்ணுறது தான் நல்லது. அடுத்து இன்னொரு காரியம், இந்த பேஜில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். சில வார்த்தைகள் வந்து கீழே சிவப்பு நிறத்தில் அண்டர்லைன் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? அது ஏன்னு தெரியுமா உங்களுக்கு?
சில பெயர்கள், சில இடப்பெயர்கள், இன்னும் சில வார்த்தைகள் வந்து நமக்கு அண்டர்லைன் பண்ணின ஒரு ரீதியில் நமக்கு தெரியுது. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம இந்த கம்ப்யூட்டர்லேயே ஒரு டிக்ஷனரி இருக்குது. அப்போ நம்ம டைப் பண்ணுற வார்த்தை இந்த ரெட்லைன் காண்றது எல்லாமே தப்புன்னு அர்த்தம் கிடையாது. அந்த டிக்ஷனரிக்கு உள்ளால் உட்படுத்தப்படாத வார்த்தை அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ நமக்கு இந்த வார்த்தைகளை நாம் டிக்ஷனரிக்கு உள்ளால் உட்படுத்தலாம், அல்லது சரியான வார்த்தையாக நமக்கு திருத்தலாம். அதுக்கு நம்ம பெரிய கஷ்டமே கிடையாது. இந்த ரெட்லைன் இருக்கக்கூடிய, ரெட்டில் அண்டர்லைன் இருக்கக்கூடிய வார்த்தையில் மவுஸ் வச்சு ரைட் கிளிக் கொடுத்தா போதும், சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய வார்த்தையை அது வந்து சரியான வார்த்தையை காட்டும். இல்லைன்னா ஆட் டு டிக்ஷனரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நம்ம கொடுத்தா போதும். ஆட் டு டிக்ஷனரி ஆப்ஷனை கொடுத்தாச்சுன்னா அந்த வார்த்தை வந்து டிக்ஷனரியில் சேர்ந்துடும். பிறகு யார் இந்த கம்ப்யூட்டரில் டைப் பண்ணினாலும் இந்த வார்த்தையை டைப் பண்ணினா அந்த மாதிரி ரெட்லைன் வராது. இந்த இங்கெல்லாம் நான் இப்போ ஆட் டு டிக்ஷனரி கொடுக்குறேன். ஆட் டு டிக்ஷனரி இந்த இங்கே ஷாஜகான், அதில் ஜஹான் அந்த வார்த்தை வந்து டிக்ஷனரியில் இல்லாத வார்த்தை. இப்போ அதுக்கு பதிலாக இந்த ஜப்பான், ஜான் இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் காமிக்குது. ஒருவேளை நமக்கு தப்பி இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் டிக்ஷனரி நமக்கு காட்டி தர்றது. ஆனால் நம்ம அடித்தது சரியான வார்த்தை தான். அப்போ நாம் என்ன கொடுக்கணும்? ஆட் டு டிக்ஷனரி. இங்கே வந்து ஸ்பெல்லிங் தப்பு, இங்கே நமக்கு இந்த வார்த்தையை கொடுக்கணும், சரியான வார்த்தையை கொடுக்கணும். இப்படி நம்ம எழுத்து பிழையோடு டைப் பண்ணியிருந்தாலும் கூட நமக்கு இந்த வார்த்தைகளை வந்து சரியாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. இன்னொன்று பாருங்கள், சில இடங்களில் வந்து ப்ளூ கலர்லையும் கூட அண்டர்லைன் இருக்குது பார்த்தீங்களா. அது என்னென்னா, நாம் கொடுத்த ஸ்பேஸு, அது மாதிரி நாம் கொடுக்குற பங்க்சுவேஷன் மார்க்ஸு, இதெல்லாம் பொருத்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இது போல் ப்ளூ நிறத்தில் அந்த இது தப்புன்னு காட்டும். நமக்கு நம்ம கொடுத்த பங்க்சுவேஷன், ஸ்பேஸ் இதெல்லாம் தப்புன்னு காட்டும். அப்போ நாம் என்ன செய்யணும்? அதை கரெக்ட் பண்ணி கொடுத்தா போதும், நம்ம டாக்குமெண்ட் வந்து தப்பில்லாத டாக்குமெண்ட்டாக இருக்கும். சரியா? நீங்கள் டைப் பண்ணும்போது இது போல் எழுத்து பிழைகளோ பங்க்சுவேஷன் மார்க்ஸோ தவறாக இல்லாத ரீதியில் உங்களுடைய டாக்குமெண்ட்டுகளை எல்லாம் தயாரிச்சுக்கோங்க. சரியா? இங்கே பாருங்கள், இதில் ஒரு வார்த்தை தப்பாக டைப் பண்ணியிருக்கு, ஆனால் டிக்ஷனரியில் உள்ள வார்த்தை தான், ஏன்னா அது தப்புன்னு காட்டப்படலை. எந்த வார்த்தை தெரியுமா? சரிதான், ஃப்ரீ அப்படிங்கிற வார்த்தை. இந்த கவிதையில் ட்ரீ அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஃப்ரீ அப்படின்னு டைப் பண்ணியிருக்கு. இதை நமக்கு ஒரு நுட்பம் பயன்படுத்தி இதில் உள்ள எல்லா ஃப்ரீங்கிற வார்த்தையை மாற்றி ட்ரீயாக மாற்றலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன். இந்த ஐக்கனை பாருங்கள், இதுக்கு ஷார்ட்கட்டும் உண்டு, கண்ட்ரோல் ஹெச். ஒன்று இந்த ஐக்கனை கிளிக் பண்ணணும், இல்லைன்னா கீபோர்டில் கண்ட்ரோல் ஹெச் கொடுக்கணும். அப்போது ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் விண்டோ வரும். இங்கே ஃபைண்டுங்கிற இடத்துல ஃப்ரீன்னு டைப் பண்ணுங்கள். காரணம், நம்ம மாற்ற வேண்டிய வார்த்தையே ஃப்ரீ தான். பிறகு ஃபைண்டு ஆல் அப்படிங்கிறதுல கிளிக் செய்யுங்க. பாருங்கள், எல்லா ஃப்ரீங்கிற வார்த்தையும் செலக்ட் ஆச்சு. அப்புறம் ரீப்ளேஸுங்கிற இடத்துல ட்ரீ அப்படின்னு டைப் பண்ணுங்க. இனி வலது பக்கத்தில் இருக்கிற ரீப்ளேஸ் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணுங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரீயும் மாறி ட்ரீ அப்படின்னு மாறிடும். இதுதான் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பட்டனுடைய உபயோகம். இனி நமக்கு ஒரு வார்த்தையில் உள்ள ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை சரி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு எழுத்தை டிலீட் பண்ணணும்னா அந்த எழுத்தினுடைய தொட்டு முன்னாடியோ பின்னாடியோ கர்சரை பிளேஸ் பண்ணணும். இப்போ நம்ம கர்சர் வச்சுருக்கக்கூடிய கர்சரினுடைய வலது பக்கத்தில் இருக்கிற எழுத்தை டிலீட் பண்ணணும்னா டிலீட் கீ ப்ரெஸ் பண்ணினா போதும். கீபோர்டிலிருந்து டிலீட் கீ கொடுக்கணும். கர்சருக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையோ எழுத்தையோ டிலீட் பண்ணணும்னா நீங்கள் பேக்ஸ்பேஸ் கீயை கொடுத்தா போதும்.
நமக்கு ஒரு வார்த்தையோ ஒரு வரியோ செலக்ட் பண்ணணும்னா அந்த வரியினுடைய தொடக்கத்திலேயோ கடைசியிலேயோ மவுஸை வச்சு கிளிக் பண்ணணும். அப்புறம் மவுஸில் லெஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே ட்ராக் பண்ணினா போதும். இப்போ பாருங்கள், வரிக்கு ஒரு செலெக்ஷன் வர்றது பார்க்க முடியுது பார்த்தீங்களா. நான் ஒரு வார்த்தைக்கு மேலே சும்மா ஒரு கிளிக் பண்ணுறேன், அந்த வார்த்தைக்கு இடையில் கர்சர் வந்துச்சு பார்த்தீங்களா, டபுள் கிளிக் பண்ணுறேன், என்னாச்சு, அந்த வார்த்தை செலக்ட் ஆச்சு. இனி நான் ஒரு வார்த்தை மட்டும் செலக்ட் பண்ணால் அந்த வார்த்தையில் டபுள் கிளிக் பண்ணால் போதும். இனி நான் மவுஸ் பட்டனை மூணு தடவை கிளிக் பண்ணுறேன், அதுவா ட்ரிபிள் கிளிக் பண்ணுறேன், என்னாச்சு, அந்த வரி முழுசாக செலக்ட் ஆச்சு. பாருங்கள், கர்சர் பிளேஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் கிளிக்கு, ஒரு வார்த்தையை செலக்ட் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக்கு, வரி மொத்தமாக செலக்ட் பண்ணுறதுக்கு ட்ரிபிள் கிளிக்கு. ஓகே, ரைட்டரில் ஒரு டாக்குமெண்ட்டு திறக்கும்போ இந்த கீகள் ஒன்றும் ஆக்டிவ் ஆகிருக்காது, அதனுடைய ஃபங்க்ஷன் நடக்கும்போது மட்டும்தான் அந்த கீகள் ஆக்டிவ் ஆகும். முதல் கீயை பாருங்கள், இது ஒரு கத்திரிக்கோள். இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அது கட் பண்ண பயன்படுற கீ. ரெண்டாவது, காப்பி செய்ய வேண்டிய கீ. மூணாவது பாருங்கள், பேஸ்ட் பண்ண வேண்டிய கீ. நாம் இந்த மூணு கீகளும் பயன்படுத்தி ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது, கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது, அதை பற்றி படிக்கலாம். அது மாதிரி இங்கே கீழே பாருங்கள், வலது சைடு கீழே நாலு பாக்ஸ் இருக்குது, இதுதான் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லப்படுற பாக்ஸ். இப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸுகளை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கூட நமக்கு பார்க்கலாம். பாருங்கள், முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த பேராகிராஃப் எதுவுமே நாம் செலக்ட் பண்ணாத பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த டூல்ஸும் ஆக்டிவேட் ஆகாது. இப்போ நாம் ஒரு பேராகிராஃப் இங்கேருந்து செலக்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த மூணு கீயுமே ஆக்டிவேட் ஆயாச்சு. இப்போ நாம் இங்கேருந்து இந்த கட் கீயை கொடுக்குறோம், கட் பண்ணியாச்சு. இனி பாருங்கள், இன்னொரு டெஸ்க்டாப் எடுப்போம், அதாவது இன்னொரு ஒர்க் ஸ்பேஸ் எடுப்போம். இந்த ஒர்க் ஸ்பேஸ் எடுத்தாச்சுன்னா இது முழுசாக புதிய ஒரு டெஸ்க்டாப். நாம் முதல்ல பயன்படுத்திகிட்டு இருந்த அந்த பேஜிலிருந்து நாம் இன்னொரு பேஜுக்கு வந்திருக்கிறோம், இன்னொரு டெஸ்க்டாப்புக்கு வந்திருக்கிறோம். அதில் நாம் அப்ளிகேஷன் எடுத்து, ஆஃபீஸ் எடுத்து, லிபர் ஆஃபீஸ் ரைட்டர் எடுத்து, அதில் என்ன பண்ணலாம், நமக்கு பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி தான் காப்பி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனும். இப்போ நமக்கு இங்கேருந்து இதை என்ன செய்வோம், காப்பி பண்ணுவோம். இதை இப்போ செலக்ட் பண்ணுறேன், இந்த இதுதான் காப்பி பண்ண வேண்டிய ஐக்கன், இதில் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒர்க் ஸ்பேஸ் எடுப்போம். முதல் ஒர்க் ஸ்பேஸ் எடுப்போம், அதில் கொண்டு வச்சு நமக்கு பேஸ்ட் கொடுப்போம். இதுதான் பேஸ்ட் ஆப்ஷன், பேஸ்ட் பார்த்தீங்களா, அது இங்கே வந்துச்சு. அப்படி நமக்கு ஒரு பேஜிலிருந்து ஒரு பேராகிராஃபை இன்னொரு பேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு, இன்னொரு ஒர்க் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய பேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு நமக்கு இந்த நுட்பத்தை பயன்படுத்தலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக்காக இருக்குது. இப்போது உங்களுக்கான கேள்விகள் கொடுக்குறேன், நாலு கேள்விகள் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு, ரொம்ப எளிமையான கேள்விகள் தான், எல்லோரும் எழுதி உங்கள் டீச்சருக்கு அனுப்பி கொடுங்க. முதல் கேள்வி, ஒரு பொருத்துக பின்வரும் அட்டவணையை சரியான முறையில் பொருத்தி எழுதுங்கள். நான்கு மென்பொருட்கள், லிபர் ஆஃபீஸ் ரைட்டர், மைக்ரோசாஃப்ட் வேர்டு, அப்பாச்சி ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், அபி வேர்டு. இப்போ இவ்வளவு மென்பொருட்களையும் உருவாக்குனவர்களை நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சு பொருத்தணும். அபி சோர்ஸ் ப்ராஜெக்ட், அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன், தி டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன், மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன். இந்த இந்த அட்டவணையை சரியான முறையில் பொருத்துங்க, பாடப்புஸ்தகத்தில் அதுக்கான தெளிவு கிடைக்கும். ரெண்டாவது கேள்வி, ஒன்றுக்கு மேற்பட்ட சாளரங்களை ஒரே நேரத்தில் பயன்படுத்த நமக்கு உதவுகின்ற நுட்பம் எது?
மூன்றாவது கேள்வி, லிபர்ஆஃபீஸில் பயன்படுகின்ற மிக முக்கியமான எழுத்து உள்ளீட்டு முறைகள் யாவை? நான்காவது கேள்வி, ஒரு பத்தி முடிந்த பின்னர் அடுத்த பத்தியை ஆரம்பிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்விகளுக்கான விடைகளை எழுதி அனுப்புங்க. மாணவர்களே, இன்னைக்கு டீச்சர் நடத்தின இந்த வகுப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் இந்த சொன்ன காரியங்கள் அனைத்தையுமே நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. டீச்சர் உங்களுக்கு தந்த கேள்விகளுக்கான பதில்களை எழுதி உங்களுடைய ஐசிடி டீச்சருக்கு அனுப்பி வைங்க. நமக்கு இன்னொரு வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.